ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஜய் டைமன் தமிழ் சினிமா. சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ரஜினி மற்றும் ரஞ்சித்திற்கு ஹைகோர்ட் நோட்டீஸ். காலா படத்துக்கு தடை கோரிய வழக்கில் உத்தரவு. பா ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள காலா திரைப்படத்துக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் ரஜினிகாந்த், இயக்குனர் பா ரஞ்சித், படத்தை தயாரித்த ஒண்டர்ஃபார் நிறுவனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ராஜசேகரன் சென்னை ஹைகோர்ட்டில் காலா படத்திற்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். 1996 முதல் 2006 வரை தான் பதிவு செய்த கரிகாலன் பட டைட்டிலை ஆண்டுதோறும் புதுப்பித்து வந்த தென்னிந்திய வர்த்தக சபை அதன் பிறகு அந்த டைட்டிலை புதுப்பிக்க மறுத்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். தற்போது ரஜினி நடித்துள்ள படத்திற்கு கரிகாலன் என்ற தனது தலைப்பை பயன்படுத்தி டைட்டில் உருவாக்கியுள்ளார். எனவே டைட்டிலை புதுப்பிப்பது தொடர்பான தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் விதிகளை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்றும் காலா படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது கரிகாலன் என்ற காலா தலைப்பு என்னுடையது என்று மனுதாரர் கூறியிருப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எனவே படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ராஜசேகரன் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பார்த்திபன், ஆதிகேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரித்த நீதிபதிகள் காலா படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த மனு குறித்து நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ரஞ்சித், படத்தை தயாரித்த ஒண்டர்ஃபார் நிறுவனம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை ஆகியோர் ஜூன் மாதம் 14 தேதிக்குள் பதிலெடுக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருந்தனர். உச்ச நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாகும் போது இதுபோன்ற டைட்டில் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுப்பது வழக்கம்தான். இந்த வழக்குகளை தாண்டி காலா திட்டமிடப்படி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.